நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது, ஒரு தேங்காவை வச்சு எப்படி எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூனியம் பேய்பிசாசு கோளாறுகளை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். நிறைய பேர் வாழ்க்கையில் ஏவல் பில்லி சூன்யம் பேய்பிசாசு இந்த மாதிரி விஷயங்களில் வெளியே சொல்ல முடியாமல் நிறையா பேர் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்களே அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டா தான் உண்டு, இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளேயே வச்சு அந்த விஷயங்களை வெளியே பார்க்கும்போது நல்லா தான் தெரிவாங்க, ஆனால் உள்ளே வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் பொதுவாக பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கும், அவங்க வந்து வெளியே சொல்லவும் முடியாது, ஒரு சில டைமில் ஒன்றுமே முடியாமல் அப்படியே இருப்பாங்க. ஒரு சில இடங்களில் வெளியிடங்களுக்கு போனால் கூட்டமான இடங்களில் போகும்போது தலை சுற்று வந்துடும், இந்த மாதிரி கொஞ்சம் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகளும் பெண்களுக்கு குறிப்பாக உருவாகும். ஆண்களுக்கும் இதே போல் ஒரு சில கோளாறுகள் இருக்கும், அவங்களுடைய கேரக்டர் மாறும். அதிகமாக தண்ணீர் பழக்கம், அதாவது தண்ணி அடிக்கக்கூடிய ஆல்கஹாலாக இருந்தக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மைண்ட்லாம் சேஞ்ச் ஆகும். எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஏற்படும், ஏன்னா வெறுப்பு ஏற்பட்டுரும், ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்காது, என்ன தான் இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு உருவாக்கி வச்சிடும். இது எல்லாமே இந்த எச்சி கோளாறுன்னு சொல்லுவாங்க, பேய்பிசாசு கோளாறு. அதே போல் உங்களுக்கு செய்யக்கூடியது எல்லாமே ஏவல் பில்லி சூனியம் பண்ணுறது எல்லாமே குடும்பத்துக்குள்ளே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் என்ன ஆகுது, நம்ம தெய்வங்கள் வந்து ஒதுங்கின்னு பார்க்குது. ஏன்னு சொன்னால் இரண்டுமே தன்னுடைய பிள்ளைகள், அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஏவல் பில்லி சூன்யங்கள் பண்ணுறாங்க, அப்போ என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. அந்த தெய்வங்கள் எல்லாமே அப்படி ஒதுங்கி நிற்குது. இதனால தான் நம்மளுடைய தெய்வங்கள் வந்து என்ன செய்ய மாட்டேங்குது, நமக்கு சரியான ஒரு பலனை தரமாட்டேங்குது, அதையும் கெட்டில் வந்து இருந்துருது. கெட்டில் இருந்த பிறகு என்ன ஆகுது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அப்போ ஒரு சில டைமில் நம்ம எவல் பிள்ளி சூன்யங்களை நீக்கும்போது என்னுடைய கெட்ட அவிழ்த்து விடு, நான் சரி பண்ணுறேன் அப்படி சொல்லுமே தவிர அதனால் முடியாது. ஏன்னா யாருக்குமே தண்டனை கொடுக்க முடியாத சூழ்நிலைகளில் மாட்டி தவிக்கும் இந்த தெய்வங்கள். அதனால் நமக்கு தேவையான விஷயங்களை நாமளே சரி பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு தேங்காய் மட்டும் எடுத்துங்க, நல்ல விளைஞ்சி தேங்காவாக இருக்கணும், அழுகிய தேங்காவாக குறிப்பாக இருக்கக்கூடாது, நல்லா தட்டி பார்த்து எடுக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டியது, யாருக்கு நீங்கள் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய தலையில் வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை என்ன பண்ணணும் சொன்னால், அந்த மூன்று கண் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள மேலே உள்ள அந்த குடுமியெல்லாம் எடுத்துருங்க. மூன்று கண் இருக்கும், அதில் ஒரு கண் மட்டும் மேலே மாற நல்லா அந்த குமிழ் போல் கொஞ்சம் மேலே ஏறி நிற்கும். அந்த மூன்று கண்ணில் அந்த கண்ணை மட்டும் உங்களுடைய பெருவரலால் பிடிச்சிக்கிட்டு, யாருடைய யாருக்கு இந்த பாதிப்புகள் இருக்கோ அவங்க தலை மேலே அந்த தேங்காவை வைக்கணும், உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு. நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு தடவை சொல்லும்போது இந்த வலதுகை பெருவரில் தேங்காயை பிடிச்சிக்கிட்டு அந்த ஒற்றை கண் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த மூடி வச்சுருக்கீங்க, வலதுகை பெருவரலால் அடைச்சி வச்சுக்கணும். அப்போது இந்த மந்திரம் சொல்லும்போது அந்த வலதுகை பெருவரலை எடுத்துக்கணும், சரியா? அது என்ன மந்திரம்னு சொன்னால், ஓம் ஆம் அகோர ருத்ராயா சர்வ பூத பிரேத பிசாசு பில்லி வஞ்சனை சூனியங்கள் எல்லாம் சங்காரம் சங்காரமாகவே சிவா. இந்த மந்திரத்தை தான் சொல்லணும், ஓம் ஆம் அகோர ருத்ராயா சர்வ பூத பிரேத பிசாசு பில்லி வஞ்சனை சூனியங்கள் எல்லாம் சங்காரம் சங்காரமாகவே சிவா. இந்த மந்திரத்தை ஒரு தடவை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது மந்திரம் சொல்லும்போது கைப்பெறுவர்கள் அந்த கண்ணிலிருந்து எடுத்துடணும், அதுக்கு பிறகு மந்திரம் சொல்லி முடித்த உடனே அதை அடைச்சிக்கணும். அப்படி மூன்று முறை ஒரு ஆள் தலையில் வச்சு இப்படி மந்திரம் சொல்லிக்கிட்டு உடம்பெல்லாம் தடவிக்கிட்டு அந்த தேங்காவை எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால், எத்தனை பேர் ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒரே ஒரு தேங்காய் மட்டும் வச்சா போதும், தனித்தனியே தேங்காய்கள் வைக்க வேண்டாம். நீங்கள் இனி செய்ய வேண்டியது ஒரு இடத்துல தரையில், நீங்கள் உங்கள் இடத்துல வச்சு பண்ணாலும் சரி தான், இல்லை அவங்க வீட்டில் வச்சு பண்ணாலும் சரி தான், தரையில் ஒரு இடத்துல ஒரு சாக் பீஸால் வட்டம் வரைந்து வரையணும். வட்டம் வரைஞ்சிக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு ஓம்காரம் போடணும், ஓம்ங்கிற விஷயம் போடணும். ஓம் போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி அந்த வட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், திசைக்கட்டு கட்டி இருக்கணும். திசைக்கட்டு மந்திரம் இருக்கு இல்லையா, நம்ம முன்கூட்டியே நிறைய வீடியோக்களில் கொடுத்துருக்கணும் திசைக்கட்டு மந்திரம். இந்த திசைக்கட்டு மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லியோ அல்ல 21 தடவை சொல்லிவிட்டு கையில் கொஞ்சம் விபூதி எடுத்து அந்த திசைக்கட்டு மந்திரத்தை 21 தடவை சொல்லிக்கிட்டு அந்த வட்டத்தை சுற்றி என்ன பண்ணணும், இந்த விபூதியை வந்து நீங்கள் அந்த வட்டத்தை சுற்றி போடணும். அந்த வட்டத்துக்குள்ளே ஓங்காரம் வரைஞ்சிருக்கோம், சரியா? அப்போ அதுக்கு பிறகு என்னென்னா, இந்த தேங்காவை எடுத்து அந்த ஓங்காரத்துக்கும் நடுவில் வைக்கணும். வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, ஓம் ஆம் அகோர ருத்ராயா சர்வ பூத பிரேத பிசாசு பில்லி வஞ்சனை சூனியங்கள் எல்லாம் சங்காரம் சங்காரமாகவே சிவா. இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னு சொன்னால், ஒரு புளிய மர குச்சி எடுத்துக்கணும், குச்சி வந்து சின்ன குச்சியாக இருக்கணும், எவ்வளோ போல் இருக்கலாம், 1 சென்டிமீட்டர், அந்த ரொம்ப சின்னதாக இருக்கணும், நல்ல வார் போல் இருக்க பார்த்துங்க, புளிய மரம் விளாருன்னு சொல்லுவாங்க, வார்
அந்த சின்ன குச்சி இருக்கு இல்லையா, ஒரு 2 அடி நீளத்துக்கு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணு சொன்னா, ஒவ்வொரு தடவையும் மந்திரம் சொல்லும் போது அந்த தேங்காய்க்கு என்ன பண்ணணும், தேங்காயில ஒரு தடவை மந்திரம் சொல்லிட்டு நல்லா வேகமா அடிக்கணும். இந்த மாதிரி நீங்க மந்திரம் சொல்லலாம், ஒவ்வொரு தடவையும் இந்த மந்திரம் சொல்லும் போது தேங்காயில வேகமா ஒரு அடி அடிக்கணும். இப்படி அடிக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னா, இவங்களுக்குள் இந்த தேங்காயில் அகப்பட்டிருக்காங்க இல்லையா அந்த தீய சக்திகள், ஏன்னா அவங்க கிட்ட இருந்து அந்த தீய சக்திகளை நம்ம தேங்காயில எடுத்தாச்சு. எடுத்த பிறகு என்ன ஆகும்னு சொன்னா, அந்த தேங்காய்க்குள்ள அகப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீய சக்திகளுக்கு நம்ம அடி கொடுக்கறது மாதிரி ஒரு பாவனை பண்றது. இப்படி பண்ணினா என்ன ஆகும்னு சொன்னா, அதுக்கு பிறகு அந்த தீய சக்திகள் எல்லாம் அந்த சமயத்திலேயே ஒதுங்கி ஓடுறதை நீங்க கவனிக்கலாம். இது ஒதுங்கி ஓடும் போது என்ன ஆகும்னு சொன்னா, ஒரு சிலவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க அப்படியே மயங்கி விழுத்துருவாங்க. உடம்புல இருந்து ஒரு விஷயம் ஏதோ வெளியே உருகி போனது போல இருக்கும், எல்லாம் உடம்புல படபடப்பு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதோ உயிர் வெளியே போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு சிலவங்களுக்கு மயக்கங்கள் உருவாவதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எப்பவுமே நல்ல தண்ணி ஒரு சொம்புல எப்பவுமே வச்சிருக்கணும். அவங்க மயங்கி விழுத்தா கூட லேசா தண்ணீர் தெளிச்சு அவங்கள எழுப்பி விடணும். இந்த மாதிரி 108 தடவை அந்த தேங்காவை வச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு தடவையும் மந்திரம் சொல்லும்போது புளியங்கம்பால் அடிச்சிங்கன்னு சொன்னா, புளியங்குச்சி இருக்குல்ல அதனால ஒவ்வொரு தடவையும் மந்திரம் சொல்லும் போது வேகமா அடிங்க. ஆனா அந்த வட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடாது தேங்காய், அவ்வளவுதான். ஏன்னா வெளியே போச்சுன்னு சொன்னா அதோட நம்ம கட்டுப்பாட்டில் நம்ம கட்டுப்பாட்டை இழந்து விடும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அதுதான் திசைக்கட்டு போட்டுட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பண்றது. இப்படி ஒவ்வொரு தடையும் அடிச்சு 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 இது பண்ணும்போது என்ன ஆகுன்னு சொன்னா, அவங்களுடைய தீய சக்திகள் எல்லாம் உடம்பை விட்டு வெளியேறும். அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும், அந்த தேங்காவை 108 தடவை சொல்லி அடிச்சிட்டீங்க, அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணலாம், அந்த தேங்காவை எடுத்து ஒரு இடத்துல அடுப்பு போட்டு அதில் நிறைய சொல்லி கற்பூரம் அது இதுன்னு போட்டு அதில் போட்டு எரிச்சிங்கன்னு சொன்னால் அது என்ன ஆகும், அந்த சக்தியே எரிஞ்சிடும். அந்த தீய சக்தி உண்டு இருக்கு இல்லையா, அதுவே சுத்தமாக எரிஞ்சிடும். அந்த தேங்காயும் டப்புன்னு வெடிக்கும், சூட்டில் தேங்காய் வந்து வெடிக்க தான் செய்யும். அந்த சமயத்தில் வெடிக்கும், வெடித்த உடனே உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து விடும். இது வந்து ஒரு காசு பணமும் செலவாகாது. இது பண்ணால் உங்களுக்கு நல்லா சிறப்பாக பண்ணீங்கன்னு சொன்னால் கட்டாயம் 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா மறுபடியும் அதுக்கான இப்போ தாயத்து காரியங்கள் போட்டால் மட்டும்தான் அது கொஞ்ச நாள் விலகி நிற்கும். அதே போல் வீட்டை சுற்றி 4 பக்கமும் என்ன அந்த பாதுகாப்புக்கான ஒரு இயந்திரங்கள் பதிக்கணும். பதிச்சா என்ன ஆகும்னு சொன்னால், ஒரு கெட்டு போட்ட மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே அந்த தீய சக்திகள் வராது. நீங்கள் உடம்புல ஒரு கெட்டு போட்ட மாதிரி ஒரு தாயத்தை போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளியே போகும்போதும் அந்த தீய சக்தி உங்கள் உடம்புக்குள்ளே நுழையாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இது 1 மாதத்துக்கு 1 தடவை நீங்கள் அடிக்கடி நீங்களே பண்ணிக்கலாம். அது மந்திரம்லாம் ரொம்ப ஈஸியான மந்திரம் தான். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பிரச்சனைகள் உங்களுக்கான தடைகள் எல்லாமே அந்த நாட்களில் வந்து நீங்கி இருக்கும். இதை ஒரு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பழக்கமாகவே கொண்டு வந்துட்டு இருக்கணும். அதாவது திருஷ்டி சுத்துறது கற்பூரம் தடவி போடுறது இதெல்லாம் ஒரு பழக்கமாகவே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஏதாவது நல்ல காரியங்களுக்காக வெளியே போயிட்டு வரும்போது திருஷ்டிகள் அதிகமாக பட்டிருக்கோம் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம திருஷ்டிலாம் சுற்றி போடுறோம் இல்லையா. அதே போல் நம்ம ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த விஷயத்தையும் சரி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அதனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல வேலை செய்யும். அதனால் இந்த விஷயத்தை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.